ஸ் டே வி ஆர் கோயிங் டு சி த லெசன் டெலேமா சப்ளிமெண்ட்ரி லெசன் யூனிட் செவன் சைலஸ் வேர் மிஷில் அந்த லெசன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சப்ளிமெண்ட்ரி இது ஒரு ஸ்டோரி மாதிரி ஓகே லெட் சி த பார்ட் ஒன் ஆஃப் த லெசன் ஐ வாஸ் ஜஸ்ட் தேர்ட்டி செவன் வெண்மை அங்கிள் ஃபிலிப் டைட் அதாவது எனக்கு முப்பத்தேழு வயசு தான் இருந்தது எங்கள் அங்கிள் வந்து இறக்கும் போது எ வீக் பிஃபோர் தட் ஈவன் ஹி சென்ட் ஃபார் மீ ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவர் என்ன பண்ணார் என்னை கூப்பிட்டு அனுப்பியிருந்தார் அண்டு ஹிஆர் லெட் மீ சே இங்கே நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா தட் ஐ ஹேட் எவர் நெவர் செட் ஐஸ் ஆன் ஹீம் ஒரு 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 தடவை கூட நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறது இங்கே ஹி ஹேட்டட் மை மதர் எங்கள் அம்மாவை அவருக்கு பிடிக்காது பட் ஐ டு நாட் நோ வை ஆனால் என்ன காரணங்கிறது எனக்கு தெரியாது ஷி டோல்டு மீ லாங் பிஃபோர் ஹிஸ் லாஸ்ட் இல்னஸ் தட் ஐ நீட் எக்செப்ட் இ நத்திங் ஃப்ரம் மை ஃபாதர்ஸ் பிரதர் அதாவது எங்கள் அம்மா ஏற்கனவே அவர் நோய்வாய்ப்படுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உன்னோட அப்பாவோட தம்பிக்கிட்ட நீ வந்து எதையுமே எதிர்பார்க்க கூடாது சொல்லி எனக்கு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த இடத்துல ஹி வாஸ் அண்ட் இன்வென்டர் அவர் ஒரு கண்டுபிடிப்பாளர் அண்ட் ஏபிள் இன்ஜினியர்ஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் வந்து ஒரு புத்திசாலியான கிளவரான அப்படிங்கிறது தான் அங்கே இன்ஜினியர்ஸ் ஒரு புதிய வகையான கண்டுபிடிக்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் ஹேட் மச் மனி பை ஹிட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் டர்பைன் வீல்ஸ் அதாவது டர்பைன் வீல்ஸ் இங்கே இருக்க பற்றிய இமேஜில் இந்த வீல்ஸை வச்சு நிறைய அவர் என்ன பண்ணார் புது புதுசாக கண்டுபிடிச்சி பெரிய நிறைய பணம்லாம் நிறைய சம்பாதிச்சார் அப்படிங்கிறது தான் ஹி வாஸ் அ பேச்சுலர் அதே போல் அவர் என்னது பேச்சுலர் லிவ் அலோன் அவர் தனியாக தான் இருந்தார் குக்குடி ஹிஸ் ஓன் மில்ஸ் அவர் தனியாகவே சமைச்சிக்குவார் அண்ட் கலெக்டர் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அவரோட இன்னொரு இது என்னென்னா விலை மதிக்கு விலை மதிப்புள்ள கற்களை வாங்குவார் அப்படிங்கிறது எஸ்பெஷலி ரூபீஸ் அண்ட் பேர்ல்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவார் இந்த கற்கள் எல்லாம் என்ன பண்ணுவார்னா விலை உயர்ந்த கற்களை அவர் கலெக்ட் பண்ணுவார் அப்படின்னு ஃப்ரம் த டைம் ஹி மேட் ஹிஸ் ஃபஸ்ட்டு மணி ஹேட் திஸ் மெனினா மெனினானா கிறுக்கு பிடிச்சிருது ஃபஸ்ட்டு டைம் அந்த கல்லாம் வாங்கும்போது ரொம்ப பைத்தியமாகி கிறுக்கு பிடிச்சி எவ்வளோ விலையானாலும் சரி ஒரு வெறித்தனமாக அந்த கல்லை வாங்குறது ஏன்னா அதிகமாக காசு வச்சுருக்கனால ஹி குரூ ரீச்சர் த டிசையர் டு பொசஸ் ரேர் அண்ட் காஸ்ட்லி ஜெம்ஸ் பிகம் ஸ்ட்ராங்கார் ஆசை அதிகமாக என்ன பண்ணுறாரு பெரிய பெரிய காஸ்ட்லியான பணம் நிறையா இருக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நிறைய அதிகமான இருக்கிற விலை உயர்ந்த கற்களை வாங்குறாரு எனக்கு bought a நியூ ஸ்டோன் ஒரு புது கல் வாங்கிட்டார்னா ஹி carried it இஸ் இன் பாக்கெட் ஃபார் a month அண்ட் now and தென் took and it அவுட் அண்ட் looked இட் ஆட் இட் அதாவது அதை பாக்கெட்லேயே வச்சுக்கோரான் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அங்கே இங்கே எந்தாண்டு எந்தாண்டு நடக்கும்போது அதை எடுத்து எடுத்து பார்த்துக்கு போகிறான் அந்த கல்லை விளைவு இருந்த கருக்கல்ல பார்த்து பார்த்துட்டு பாக்கெட்டில் தென் இட் வாஸ் ஆடட் த கலெக்ஷன் சேஃப் கம்பெனி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாராம் ஒரு மாதம் அவர் இப்போ நம்ம எப்படி இந்த நகையெல்லாம் பணம் எல்லாம் பேங்க்கில் அந்த மாதிரி ஒரு மாதிரி அந்த கம்பெனியில் கொண்டு போய் அந்த பெட்டியில் கொண்டு போய் பத்திரமா ஏற்கனவே சேர்த்து வச்ச கல்லோடு இதையும் போட்டு சேர்த்து வச்சுருவாராம் அதுதான் இந்த பேரகிராஃபில் சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் பேராகிராஃப் அட் டைம் அதாவது அவர் என்னை கூப்பிட்டு அனுப்பி இந்தப்ப நான் என்னவாக இருந்தேன் அப்படின்னா கிளர்க்காக இருந்தேன் அண்டு இனஃப் அதாவது ரொம்ப கொஞ்சம் ஏழ்மையாகவும் இருந்தேன் நான் அப்படின்னு ரிமெம்பர் மீ ரிமம்பரிங் மை மதர்ஸ் வேர்ட்ஸ் அதாவது அப்போ எங்கள் அம்மா சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது ஹிஸ் மெசேஜ் கேவ் மீ ஹிஸ் சோல் ரிலேட்டிவ் நோ நியூ ஹோப்ஸ் அதாவது ஒரு சொந்தக்காரனாக தான் நான் போய் பார்த்தேன் அவர் எனக்கு சொத்து கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு நம்பிக்கையும் நான் என்ன பண்ணவே இல்லை போகலை பட் ஐ தாட் டு இட் பெஸ்ட் டு கோ ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம அங்கே போய் அவரை பார்க்கறது தான் சரின்னு தோணுச்சு அப்படிங்கிறது இது இது வரைக்கும் இன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டுமாரோ யூ வில் சி த பார்ட் டூ ஆஃப் த லெசன் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஃபஸ்ட் பாட்டில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதாவது அவருக்கு வந்து முப்பத்தேழு வயசு தான் ஆகுது அவங்க அங்கிள் இறக்கும் போது அங்கிள் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் மகனை வந்து கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறாரு அப்போ போய் அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்கள் மாமாக்கிட்டேருந்து நீ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது அதாவது உங்கள் அப்பாவோட தம்பிக்கிட்டேருந்து நீ எதுவும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் வந்து பார்த்ததே கிடையாது அவங்க அங்கிளை அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க அதுக்கடுத்தது அவங்க அங்கிள் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்பாளர் இதில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் நிறைய பணம் சம்பாதிச்சு என்னென்னா இந்த டர்பைன் வீல்ஸ் மூலிமா நிறைய பணமெல்லாம் சம்பாதிச்சிருக்கிறாரு அதே போல் அவர் ஒரு பேச்சுலரு பேச்சுலரு அதாவது வந்து தனியாக சமைச்சிக்கிற கூடியவர் அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தா நிறைய விலை உயர்ந்த கற்களை எல்லாம் வாங்கி விற்க வாங்கி வச்சிருக்கிறவர் தனது பணம் அதிக அதிகம் சேர விலை உயர்ந்த கற்கள் அதிகமாக விலை கொடுத்து வாங்கி எல்லாம் வச்சு தன்னோட பெட்டகம் அப்படிங்கிற ஒரு இடத்துல சேர்த்து வச்சுக்கிறாரு அதாவது பேங்க் ட்ரஸ்ட் கம்பெனியில் பெட்டியில் போட்டு சேர்த்து வச்சுக்கிறாரு என்னை வந்து அவர் கூப்பிடும்போது நான் வந்து என்னவாக இருந்தேன்னா கிளர்க்கு அதே போல் நான் வந்து என்னது பூவாராக இருந்தேன் ஏழ்மையாக இருந்தேன் எனக்கு எங்கள் அம்மா சொன்ன வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் எதுக்காக போய் பார்த்தேன்னா சொந்தம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான் போய் பார்த்தேன் அவர் எனக்கு ஏதாவது சொத்து கொடுப்பாருன்னு நம்பிக்கையில் நான் போகலை அப்படிங்கிற வரைக்கும் இன்றைக்கி பார்த்தோம் ஓகே டுமாரோ வி சி த பார்ட் டூ ஆஃப் த லெசன் இந்த பா பார்ட் ஒனில் இந்த ஃபஸ்ட்டு டூ பேராகிராஃபில் உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீ என்னை வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்